வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? எங்கள் வீடியோ பற்றின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்காக மறக்காமல் கனவுகள் மெய்ப்பட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூடிய அறை ஓவியனுக்கு ஒரு பொருட்டல்ல. ஒரு பறவையை வரைகிறான், அது சட்டென்று பறந்து வானத்தில் ஒரு பாதையை உருவாக்கி விடுகின்றது. காகிதங்கள் உடனான இந்த ஓவியனின் தூரிகையின் ஊடலில் பிரசவிக்கிறது வண்ணங்களின் பிரபஞ்சம். இவர் உருவங்களின் ஒளிபிம்பங்களை நொடிப்பொழுதில் கூடுவிட்டு கூடு கடத்தும் நாகரீக நகலெடுப்பாளன். தூரிகையின் உதிரத்தின் வழியே பிம்பங்களை கருத்தரிக்கும் ஓவிய கலைஞர் திரு லெனின் அவர்களை காட்சிப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது கனவுகள் மெய்ப்பட குழு. ஹாய் எவ்ரிவன், என் பேர் லெனின். ஆமா, 23 இயர் ஓல்டு வைல்ட் லைஃப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர். நான் பேசிக்கலி கோயம்புத்தூர் தான். ஐ கம்ப்ளீட்டட் மை மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் அட் பிஎல்டி கேஷ். ஸோ எப்படி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, வந்துட்டு நான் ஸ்கூல்லேருந்தே எனக்கு ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு ஸ்கெட்ச் லாட் ஆஃப் கார்ட்டூன்ஸ், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2016 அப்புறம் வந்துட்டு பேர்ட் வாட்சிங் அண்ட் பட்டர்ஃப்ளைங்குள்ளே வந்தேன். ஸோ அப்போ வந்து மோஸ்ட்லி பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கறதுக்காகவே நிறைய இடம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பேர்டிங்க்கு. ஸோ எனக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, பட் என்கிட்ட கேமரா இல்லை. ஸோ அதனால் ஐ ஸ்டார்டட் ஸ்கெட்சிங் தேம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ண பேர்ட் வந்துட்டு ஸ்கார்லெட் மக்காவ், ஸோ பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியாவில் இல்லை, அது ஒரு ஆப்ரிக்கன் பேர்ட் தான். இந்தியாவில் வைல்டில் இல்லை, ஆனால் இங்கே பெட்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கார்லெட் மக்காவை வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண, அப்புறம் ஒரு அண்ணா சொன்னாங்க இது வந்து ஒரு ஆப்ரிக்கன் பேர்ட், நீங்கள் வந்து இந்தியன் பேர்ட்ஸ் வந்து நிறையா பண்ணலாம் அப்படி சொல்லி சொன்னதால ஸ்டார்டட் ஸ்கெட்சிங் இந்தியன் பேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண பேர்ட் வந்து ஒரு லிட்டில் ப்ளூ கிங்ஃபிஷர் தான். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு அரௌண்ட் 60+ பேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபேவரட் மீடியம் வந்து கலர் பென்சில் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை பேர்ட் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து கலர் பென்சிலில் தான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கேன். அண்ட் நான் எப்போவுமே வந்து ஒரு ஆர்ட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி விட ஒரு பவர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபி ஒரு பவர்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்ல, ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு ரேர் ஸ்பீசஸ் ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோகிராஃபி தான் ஹெல்ப் பண்ணுது. பட் ஸ்டில் ஆர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடாகவே இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி இருக்குன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோவா அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் ஆர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும், இன்னும் ஒரு பெட்டர் ஸ்டோரி சொல்லலாம் ஆர்ட்டில். அப்புறம் ஈவன் ஒரு எண்டேஞ்சர் ஸ்பீஷஸ் அந்த மாதிரி இருக்க ஸ்பீஷஸ் எல்லாம் பற்றி கூட, ஒரு அழிஞ்சு போன ஸ்பீஷஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிங்க் ஹெட் டக் அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷஸ்லாம் கூட நம்ம ஆர்ட் மூலமா திருப்பி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து நம்ம அதை எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணி காமிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷஸ் இருந்துச்சு, இப்போ அது இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி அதோட ஹேபிட்டாட் லாஸ் இதெல்லாமே வந்து கன்சர்வ் பண்ணியிருந்தோன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு பீசஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறதுக்கு ஆர்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு ஆர்ட் எப்படி இந்த வைல்ட் லைஃப்குள்ளே ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, வந்துட்டு நான் ஃபீல்டில் பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்க போகிறப்போ தேட் ஃபியூ ஸ்பீசஸ் நமக்கு பார்த்தோன்னா ஐடி தெரியாது, மேபி ஒரு புது ஸ்பீசஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்கெட்சிங் ஒரு ஆர்ட் ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு அந்த ஸ்பீசஸ் பற்றி படிக்கவும் அதை அப்சர்வ் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ நிறைய பேர்ட் ஸ்கெட்சிங் தான் மோஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டுருந்தேன், லைக் 2015 to 2018 வரைக்கும் பேர்ட் ஸ்கெட்சிங் பண்ணிகிட்டு இருந்திருக்கப்போ ஒரு நாள் என்னாச்சு, ஃபார் எவ்ரி இயர் டிசம்பரில் வந்துட்டு தமிழ்நாடு பேர்டர்ஸ் மீட்னு சொல்லி நடக்கும். ஸோ த்ரூஅவுட் தமிழ்நாடுலேருந்து எல்லா பேர்ட் வாட்சர்ஸும் வருவாங்க அந்த மீட்டுக்கு. 2018 வந்துட்டு என்னோடய 15 ஆஃப் மை பேர்ட் ஸ்கெட்சிங் ஸோ டிஸ்பிளே இருந்த பேர்ட்ஸ் மீட் அட் ராஜபாளையம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எக்ஸாம் இருந்தனால அப்போ அங்கே போக முடியல. ஸோ என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அங்கே இருந்த பார்க்க வந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஸ்டாஃப் கூட ஒருத்தவங்க அது முன்னாடியே உட்காந்து ஸ்கெச் பண்ணி அதை மற்றவங்களாம் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ண நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என் ஸ்கெச்சிங் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்து வரைஞ்சி பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே மீட்டில் போயிருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணால் எனக்கு ரொம்பவே ஓகே, நம்ம போகிற வழி வந்து தப்பு இல்லை, கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம். இவ்வளோ பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கப்போ கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்கெட்சிங்கை விடக்கூடாது, என்ன ஒர்க் பண்ணாலும் இதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும்னு அனுப்பி ஒரு டிசிஷன் எடுத்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன், அவ்வளோ பேருக்கு முன்னாடி அந்த ஆர்ட் ஒர்க் கொண்டு போய் சேர்த்தாங்க தமிழ்நாடு பேர்டர்ஸ் மீட்டில். ஸோ அகெயின் அடுத்த வருஷமும் டிசம்பரில் என்னோடய ஒர்க் வந்து திருப்பி அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போவும் என்னால் போக முடியல, பட் ஸ்டில் என்னோடய ஒர்க்ஸ் அங்கே கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தேன்.
அப்படியே போக போக லைக் டபிள்யூடபிள்யூஎஃப்ல இன்டர்னாக இருந்தேன். அப்போது அவங்களுக்கும் ஒரு கிட்ஸ் புக்கு என்னோடய இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் என் 2019 வந்துட்டு பிஎன்ஹெச்எஸ்ல வந்துட்டு இந்தியாவிலேருந்து அரவுண்ட் ஒரு 5 பேர்ட் இல்லஸ்ட்ரேட்டர்ஸோட ஒர்க் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மேகசின் வியூஸ்ட்ரஸ் சொல்லிட்டு அவங்களோட பை மந்த்லி மேகசின் ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க இந்தியாவிலேருந்து ஒரு 6 பேர்டு ஆர்டிஸ்டாக. ஸோ அதில் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணேன். 2019 பை த எண்ட் ஆஃப் 2019 தேர்ஸ் அ ஆர்கனைசேஷன் கால்ட் ஏடபிள்யூன் ஆர்டிஸ்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சர். இந்தியாவிலேயே அவங்க மட்டும்தான் வைல்ட் லைஃப் ஆர்டிஸ்ட் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 3 இயர்ஸாக. ஸோ அவங்க பண்ண ஆனுவல் எக்ஸிபிஷனில் வந்துட்டு என்னோடய ஒரு பட்டர்ஃப்ளை ஒர்க்கு வந்து நேஷனல் லெவலில் அவார்ட் கிடச்சிது. ஸோ ஐ காட் த அவார்ட் இன் ஜான்வரி 2020. ஸோ அது ஆக்சுவலாக என்ன மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்னா வந்துட்டு இட் ஆஸ் அ காமன் ரோஸ் பட்டர்ஃப்ளை. காமன் ரோஸ் பட்டர்ஃப்ளை வந்துட்டு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு ஹில்கோனா ஸ்பீசிஸோட எண்டில் வந்து மேட்டிங் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ். அது வந்து அந்த ஓப்பன் கேட்டகரி, தட் இஸ் ஃபார் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு அவார்ட் கிடச்சிது, நேஷனல் லெவல் அவார்ட். ஸோ பெங்களூர் நடந்துச்சு அந்த ஷோ. ஸோ அந்த அவார்டுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு நிறைய ரெக்கக்னிஷன் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஐ காட் ஃபீச்சர் இன் ஸோ மெனி நியூஸ் பேப்பர்ஸ், விகடனில், ஹிந்துவில் வந்துட்டு மெட்ரோபாலிஸில் கவர் இமேஜில், கவர் பேஜில் ஒரு ஹாஃப் பேஜுக்கு ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னோடய ஒர்க் தெரியும் வந்துச்சு. ஐ காட் ஸோ மெனி ரெக்கக்னிஷன்ஸ் அண்ட் நிறைய ஒர்க்ஸ் கிடச்சிது. நிறைய என்ஜிஓஸ் கூட கொலாபரேட் பண்ணி நேச்சர் கன்சர்வேஷனுக்காக என்னோடய இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங். நான் ஸ்டார்டிங்கில் பண்ண இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்து அப்படியே ஆர்ட் ஒர்க்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா வந்துட்டு ஆஃப்டர் ஆல் தோஸ் ரெக்கக்னேஷன்ஸ் வந்து சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், இப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆர்ட் ஒர்க் விச் கான் பி ஃபோட்டோகிராஃப்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் நான் ரீசெண்டாக பண்ண ஒரு கைனோரம் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் க்ரூஸர் பட்டர்ஃப்ளை. ஸோ கைனோரம் ஆஃப்னா என்னென்னா வந்துட்டு ஒரு ரொம்ப ரேரான ஒரு மார்ஃப். ஒரு 10,000 பட்டர்ஃப்ளைஸில் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை தான் கைனோரம் மார்ஃபாக இருக்கும். எப்படின்னா ஒரே பட்டர்ஃப்ளையில் லெஃப்ட் சைடு வந்து ஒரு மேல் பட்டர்ஃப்ளையோட விங் இருக்கும், ரைட் சைடு வந்து ஃபீமேல் பட்டர்ஃப்ளையோட விங் இருக்கும். இது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா வந்துட்டு தெர் ஆர் வெரி ஃபியூ பட்டர்ஃப்ளைஸ் விச் ஆர் செக்ஷுவலி டைமார்ஃபிக். மேல் ஒரு பட்டர்ஃப்ளை கலரில் இருக்கும், ஃபீமேல் இன்னொரு கலரில் இருக்கும். இது வந்து கைனோரமார்ஃபாக இருக்கப்போ மட்டும்தான் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு ரேர்னா 10,000 பட்டர்ஃப்ளையில் ஒன்று தான் இப்படி இருக்கும். அந்த 10,000 ஒன்றா வர்றதும் நம்ம பார்க்கறது வந்து ரொம்பவே ரேரான சைட் தான். ஸோ அதை வந்து நான் ஸ்கெச் பண்ணேன். அது ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு, நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். சில என்ஜிஓஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் கன்சர்வேஷன் ரிலேட்டடான ஆர்ட் ஒர்க்ஸும் நிறையவே பண்ணிகிட்ருக்கேன். இப்படிதான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. லைக் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு என் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. அப்போ வந்து சும்மா ஒரு ஹாபியாக தான் அந்த வைல்ட் லைஃப் ஆர்ட் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேவ் நோ ஐடியா, லைக் இதே அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஐம் நாட் ஃப்ரம் ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியிலேருந்து நான் வரல. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ தான் மை ஃபர்ஸ்ட் ஆர்ட் சேல்ஸ் நடந்துச்சு. ஸோ என்னோடய ஒரு பெயிண்டிங் வந்து ஜெய்னி மரியான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவோட ரெனான் வைல்ட் லைஃப் ஆர்டிஸ்ட், அவங்க அந்த ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க லைக் இது வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும், உனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த ஆர்ட் ஒர்க் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லியே பண்ணாங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிமேல் நம்ம நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணணும், இதுலேயும் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இதையும் நம்ம சீரியஸாக எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது எனக்கு அப்போ தான். ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஹாஃப் ஆஃப் டைம் நான் பண்ணுறது எல்லாமே வைல்ட் லைஃப் இல்லஸ்ட்ரேஷன் தான். அது போக ஐம் டூயிங் போர்ட்ரேட்ஸ் அண்ட் ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபி. திஸ் இஸ் வாட் ஐம் டூயிங் ஃபார் லிவிங். இதுதான் போயிட்டுருக்கு லைஃப். என்னோடய கனவுகள் என்னென்னா ரெண்டு பெரிய கனவு இருக்குது வைல்ட் லைஃப்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்டெஸ்ட்டில் அவார்ட் வின் பண்ணோம். அது ரொம்ப நாள் கனவு. ரீசெண்டாக ஒரு வேர்ச்சுவல் கான்டெஸ்ட் நடந்துச்சு, அதில் அரவுண்ட் 14 ஆர்டிஸ்டோட ஒர்க்ஸை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் நேச்சர் அந்த கம்யூனிட்டி தான். அதில் ஒரு இந்தியாவிலேருந்து போன 6 ஆர்டிஸ்டில் நானும் ஒரு டைம் வாஸ் எங்கஸ்ட். ஸோ அது ஒன்று நடந்துச்சு. பட் ஸ்டில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்னொரு கனவு என்னென்னா என்னோடய ஆர்ட் ஒர்க்ஸ் வச்சுட்டு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுவேன் என்னோடய வைல்ட் லைஃப் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வச்சுட்டு. ஸோ அதுதான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாகவே அதை அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் இன் வைல்ட் லைஃப். ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்டாக ஃபுல் டைமாக வைல்ட் லைஃப் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறையவே சப்போர்ட் தேவை. நான் போன வருஷம் தான் நிறைய ஆர்டிஸ்ட் மீட் பண்ணேன் ஃபுல்லாக வைல்ட் லைஃப்லேயே பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மாதிரி சப்போர்ட்லாம் இருக்கலாம்னா ஒரு ஆர்ட் கலெக்டராக இருக்கட்டும், கொஞ்சம் பேர் தான் வந்து வைல்ட் லைஃப் ஆர்ட் கலெக்ட் பண்ணுறாங்க.
அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது கொஞ்சம் பேருக்கு தான். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஆர்ட் ஒர்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் அதை ஃபுல் டைமாக எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் தேர் ஆர் வெரி ஃபியூ என்ஜிஓஸ் அவங்களும் வந்துட்டு வைல்ட் லைஃப் இல்லஸ்ட்ரேஷன்லாம் வச்சுட்டு நிறைய கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எஜுகேஷ்னலாக ரிலேட்டடாக நிறைய பப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே இந்த மாதிரி பட்டிங் வைல்ட் லைஃப் ஆர்டிஸ்ட்க்கும் அதை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஃபுல் டைமாக எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். கனவுகள் மெய்ப்பட டீம் பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள், நிறைய யங் டேலண்ட்ஸ் அண்ட் டேலண்டட் பீப்புளோட டேலண்ட்டை வந்து லைம்லைட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க த்ரூ திஸ் யூடியூப் பேஜ். என்ன தான் சோஷியல் மீடியா இருந்தாலும் எல்லாமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த டேலண்ட்ஸாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என்னை விட இன்னும் நிறைய டேலண்டட் பீப்புள் இவங்க கண்டிப்பாக ஃபீச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் நிறைய பீப்புள் கொண்டு போய் சேர்க்கணும்னா எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ரொம்பவே தேவை. நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பீப்புளுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கனவுகள் மெய்ப்பட டீமை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி செட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.